ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கிராமிய சுற்றுச்சூழல் நான் முன்னோர்கள் பயன்படுத்திய பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட கருப்பட்டியின் பயன்களை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் பெல்சிம்பில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும் கருப்பட்டியோட பயன்கள் பற்றி சொல்லவே வேணாங்க பனைமரத்திலேருந்து தயாரிக்கக்கூடிய கருப்பட்டிக்கு மிகப்பெரிய மவுசுனே சொல்லலாம் கருப்பட்டி மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் கோழிகளுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்பவே அதிகப்படுத்துதுங்க கோழி குஞ்சு பொறிச்சு பத்துலேருந்து இருபது நாள் வரைக்கும் கருப்பட்டி தண்ணி மட்டும் குடிக்கிற கோழி குஞ்சுகளுக்கு எந்த ஒரு நோயுமே வர்றது இல்லைங்க நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அவ்வளோ பலமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெயிலும் மழையும் மாறி மாறி வரதுனால கோழிகள் எல்லாமே திடீர்னு குறுகி நின்று இறந்து போயிடுதுங்க அந்த மாதிரி திடீர்னு குறுகி நின்று இறக்கிறதுக்கு காரணம் கோழிகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சளி பிடிக்கும் சளி பிடிச்ச உடனே பார்த்திங்கன்னா அதோட ஜீரண உறுப்புகள் எல்லாமே பாதிப்படையும் பாதிப்படைஞ்சதும் கோழி வந்து ஆக்டிவாக இருக்காமல் சோர்வடைந்து செத்து போயிடும் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் கோழியோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் இதே கோழிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மழையிலேயே கோழி நனைஞ்சால் கூட சளி பிடிக்காதுங்க நிறைய பேருக்கு தெரியும் கிராமப்புறங்களில் இருக்கிற கோழிகளுக்கெலாம் அதிகமாக வந்து வேக்சினேஷனே தேவை கிடையாது அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயற்கை முறையில் மேய்ச்சல் இருக்கிறதுனால அது வந்து நிறைய மூலிகைகள்லாம் சாப்பிடும் அதனால் அதுக்கு எதுவுமே தேவையில்லை இப்போது பனைமரத்தோடு கருப்பட்டியில் அதிகப்படியான நோய் சக்தி இருக்குது அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாம் என்ன நினப்போனா மனிதர்களுக்கு மட்டும்தான் இது பயன்படும் நினச்சிருப்போம் ஆனால் பனைமரத்துலேருந்து எடுக்கக்கூடிய கருப்பட்டி கோழிகளுக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குதுங்க இந்த கருப்பட்டி தண்ணி ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க எதுவுமே நமக்கு தேவையில்லை தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கணும் மழைக்காலங்களில் கோழி குஞ்சுகளுக்கு எப்போவுமே வந்து வெது வெதுப்பான தண்ணி கொடுக்கறது வந்து சளி பிடிக்காமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த கோழி குஞ்சுகளுக்கெலாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேக்சினேஷனுமே நான் ஃபாலோ பண்ணுறது கிடையாது அதுவே ஆக்டிவாக இருக்குது நான் கொடுக்கறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் கருப்பட்டி தண்ணி மட்டும் தாங்க கொடுப்பேன் அதில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இந்த கோழிகளுக்கு எந்த மழையாக இருக்கட்டும் வெயிலாக இருக்கட்டும் நல்லாவே வந்து பாதுகாக்கும் சூடு பண்ணி ஆற வச்ச தண்ணியில் கருப்பட்டியை போட்டால் கருப்பட்டி தண்ணி வந்து ரெடி ஆகிடுங்க ஆனால் நம்ம என்ன நினப்போன்னா எது நமக்கு சிம்பிளாக கிடைக்குதோ அதை வந்து நம்ம மதிக்கிறதே கிடையாதுங்க ஆனால் அதில் தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இருக்கும் இந்த கோழி குஞ்சுங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பொறித்து மூணு நாள் தாங்க ஆகுது ஆனால் எவ்வளோ ஆக்டிவாக வந்து வெளி மேய்ச்சல் இல்லை மேயிறாங்கன்னு பாருங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு டேலேருந்து கருப்பட்டி தண்ணி கொடுக்கறது மட்டும்தான் கருப்பட்டி தண்ணி குடிக்கும் போது கோழி குஞ்சுக்கள் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் ரத்தம் வந்து எல்லா இடங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோழி குஞ்சுகளுக்கு பொறிச்ச உடனே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து எச்சம் கட்டி இறந்து போயிடும் அந்த எச்சம் வந்து எதுக்காக கட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தண்ணி வந்து கோழி குடிக்காது அதுக்காக தான் கட்டிக்கும் இதே நீங்கள் கருப்பட்டி தண்ணி வைக்கும் போது அதோடய ஸ்வீட்னஸ்னால கோழி குஞ்சுகள் வந்து அதை விரும்பி நல்லா குடிக்கும் அந்த மாதிரி குடிக்கும் போது கோழி குஞ்சுகளுக்கு அந்த எச்சம் கட்டுற பிரச்சனையும் இருக்காது கருப்பட்டியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் பொட்டாசியம் மெக்னீஷியம் காப்பர் ஜிங்க் இரும்பு சத்துன்னு உடலுக்கு அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குதுங்க இந்த கருப்பட்டி கருப்பட்டி குடிக்கிற கோழி குஞ்சுகளுக்கு கண்டிப்பாக வைரஸ் தொற்று பாக்டீரியா தொற்று எதுவுமே வரதில்லைங்க இப்போ பாருங்கள் இந்த கோழி குஞ்சுக்கு எல்லாமே எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு இவங்கெல்லாம் பொறிச்சு வந்து மூணு நாள் தாங்க ஆகுது ஆனால் மூணு நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வெளி மேய்ச்சலுக்கு போயிட்டு வராங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி தண்ணி தாங்க நான் கோழிக்குஞ்சு பொறிச்சதுலேருந்து இருபது நாள் வரைக்கும் கண்டிப்பாக கருப்பட்டி தண்ணி தாங்க வைப்பேன் இந்த கருப்பட்டி தண்ணி வைக்கும் போது நம்ம வேக்சினேஷன் போடணுன்னு கூட அவசியமே கிடையாதுங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து லசோட்டா போட்டுடலாம் முன்னாடி போடக்கூடிய எஃப் ஒன் பி ஒன் இதெல்லாம் தேவையே கிடையாது ஏன்னா எல்லாமே கருப்பட்டி தண்ணியே பார்த்துப்போம் இப்போ பாருங்கள் இந்த கோழி குஞ்சுக்கு எல்லாமே வந்து கருப்பட்டி தண்ணி எல்லாமே குடிச்சிட்டாங்க குடிச்சிட்டு நான் இங்கே நிற்கிறதுனால எல்லாம் சைடில் போய் நிற்கிறாங்க இந்த பானையோட ஓடல நாங்கள் எதுக்காக இந்த கோழி வந்து மூடி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இதில் தாங்க கோழி வந்து அடை வச்சது பானையில் நீங்கள் அடை வைக்கும் போது பார்த்திங்கன்னா எத்தனை முட்டை வச்சாலும் அத்தனை முட்டை வந்து அப்படியே பொறிச்சிரும் இது வந்து வெயில் டைமாக இருக்கட்டும் மழை டைமாக இருக்கட்டும் ரெண்டு டைமுக்குமே வந்து இது வந்து ரொம்பவே பாதுகாப்பான கூண்டு ஹீட்டாக இருந்தாலும் இது வந்து மேனேஜ் பண்ணி கொடுக்கும் ரொம்ப வந்து கூலாக இருந்தாலும் இந்த பானை வந்து மேனேஜ் பண்ணி கொடுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா கோழி கொஞ்சம் அழகாக போய் அவங்க அம்மா கூட போய் உக்காந்துக்குச்சு இந்த கருப்பட்டி தண்ணியை கோழி குஞ்சுகளுக்கு மட்டும் இல்லாமல் கோழிகளுக்கும் கொடுக்கலாங்க கோழிகளுக்கு கொடுக்கும்போது கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளை கழிச்சல் ரத்த கழிச்சல் சளி எல்லாத்துக்குமே வந்து இந்த கருப்பட்டி தண்ணி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்குறீங்கன்னா ரத்த கழிச்சலோ வெள்ளை கழிச்சலோ சளியோ பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா கோழிகள் வந்து ரொம்ப சோர்ந்து போயிடும் அந்த மாதிரி டைமில் நம்ம கருப்பட்டி தண்ணி வைக்கும்போது கோழிகளுக்கும் அதோடய டேஸ்ட்டு பிடிச்சி குடிக்க ஸ்டார்ட் பண்ணும் அப்படி குடிக்கும்போது உடலை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரெட்டிப்பாகும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தாலே கோழிகளுக்கு ஏற்படக்கூடிய ரத்தை கழிச்சல் வெள்ளை கழிச்சல் சளி எதுவாக இருக்கட்டோங்க அது கண்டிப்பாக வந்து சரியாயிரும் ஏன்னா கோழிகளுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் போது நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகளும் நல்லாவே வேலை செய்யும் அதனால் வந்து கோழி வந்து ஆரோக்கியமாகவும் ஆக்டிவாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கோழிகள் எல்லாமே வந்து பெரிய கோழிகளுக்கும் நான் வந்து கருப்பட்டி தண்ணி தான் வைக்கிறேன் எதுக்காக இந்த டைமில் நான் கருப்பட்டி தண்ணி இவ்வளோ பெரிய கோழிகளுக்கு வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மழை வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்குங்க அதனால் வந்து எங்கள் கோழிகளுக்கெல்லாம் வந்து சளி பிடிக்கக்கூடாது அதுக்காக தான் இந்த தண்ணியை வந்து நான் இருக்கறேன் நம்மளால் வந்து டெய்லிக்கும் கொடுக்க முடியலனா கூட வாரத்துக்கு ரெண்டு டைம் ஆவது கண்டிப்பாக இந்த தண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து மருந்து வாங்குற செலவு வந்து கண்டிப்பாக மிச்சமாகுங்க நாம சளி வந்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா போய் மெடிக்கலில் போய் மருந்து வாங்குவோம் மருந்து வாங்கி ஊற்றுறதுக்கும் நம்ம முன்னாடியே வந்து கருப்பட்டியை வாங்கி வச்சு கொடுக்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த மழை காலங்களில் கண்டிப்பாக வந்து கருப்பட்டி தண்ணி கோழிகளுக்கு கொடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்